இன்னைக்கு ஆட்டுக்கல் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி பழம், பூண்டு, இஞ்சி, மல்லித்தலை. சமையல் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், ஒரு பட்டை, 1 கிராம்பு சின்ன வெங்காயம், கொஞ்சம் 1 பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி பழம், ரொம்ப வதங்க வேண்டாம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகு 1-2 தட்டினது, 6-7 மிளகு போட்டிருக்கேன், சீரகம் சிறிதளவு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். 1 லிட்டர் தண்ணி சேர்த்திருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால்ல இருந்து நிறைய எண்ணெய் விடும், அதனால அதிகமா சமையல் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. நம்ம மூடிடலாம். இது 5-6 விசில் அடிக்கணும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சூடா இந்த சூப் குடிச்சோம்னா நெஞ்சு சளி விட்டு போயிடும். ஆப்பம், இடியாப்பம், இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு எண்ணெய் விட்டுருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறுகள் விரியட்டும்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.